Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். இன்னைக்கு வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங் பத்தி தான் பார்க்க போறோம். வாட்டர் ப்ரூஃபிங்ல ஒரு முக்கியமான மெத்தடை வச்சு நம்ம முதல் மாடியில் இருக்கிற பாத்ரூமை எப்படி வந்து நம்ம சரி செய்ய போறோம். இப்போ இந்த டாபிக்ல வந்து நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு எக்ஸிட்டிங் பாத்ரூம் இருக்கு, ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மொட்டை மாடியில் வந்து பாத்ரூம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாத்ரூம் வந்து லீக்கேஜ் இருக்கு, லீக்கேஜ் ஆகி கீழ் ஃப்ளோர்ல முதல் தளத்தோட சீலிங்ல வந்து அங்கங்க வந்து டேப்னஸ் எல்லாமே வந்து தென்படுது. அதை வந்து எப்படி சரி பண்ண போறோம், எப்படி ரெக்டிஃபை பண்ண போறோம் அப்படின்றத இந்த வீடியோல வந்து கண்டினியூஸா பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஓகேங்களா. இப்போ வந்து முதல் மாடியில இருக்கிற பாத்ரூம்ல வந்து இப்போ வந்து வாட்டர் லீக்கேஜ் இருக்கு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்க இருக்கிற டைலை வந்து ரிமூவ் பண்ணிடணும். இப்போ பாத்ரூம்ல எப்படி இருந்தாலும் முதல் மாடியில கொஞ்சம் ஹைட் 1 அடி இல்ல 1.5 அடி ஹைட் தான் போட்டிருப்பாங்க. அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணும்போது நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து இந்தியன் கிளாசட் யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை வெஸ்டர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதை வந்து நம்ம உடைக்கும் போது அதை வந்து டேமேஜ் ஆகாமல் நம்ம வந்து எடுக்க பார்க்கணும். அப்போது டேமேஜ் ஆகாமல் எடுக்க பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதுவே வந்து கஸ்டமர் சொல்கிறாங்க எனக்கு வந்து புதுசாகவே போடுங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து புதுசாகவே போட்டு கொடுக்கலாம், ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. இல்லை நாங்கள் நீங்கள் வந்து அதையே யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து அதை பக்குவமாக உடச்சி எடுத்துடணும். இதில் வந்து பி ட்ராப் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, எஸ் ட்ராப் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த ட்ராப்பை உங்களால் வந்து காப்பாற்ற முடியாது. ஒன்லி இந்தியனா இல்லை வெஸ்டர்ன், அந்த ரெண்டு கிளாசட்டை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. ரிமூவ் பண்ணி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த ரப்பீஸ் வந்து உடைக்கிறோம் பார்த்தீங்களா, உடைக்கும் போது நீங்கள் கட்டிங் மிஷின் வச்சு சைடில் எல்லாம் கட் பண்ணி எடுக்கணும். ஏன்னா ஏன் கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைடில் இருக்கிற வால் டைல் எதுவுமே டேமேஜ் ஆகக்கூடாது. டேமேஜ் ஆகாமல் கீழே இருக்கிற ஃப்ளோர் டைல் மட்டும் தான் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும். கீழே வரைக்கும், அதாவது பழைய ஸ்லாப் தெரிகிற அளவுக்கு கீழே இருக்கிற ரப்பீஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஃபுல்லாகவே பழைய ஸ்லாப் தெரிகிற அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் இருந்தாலும் பார்ட்டிகல்ஸ், அதாவது சாயில் பார்ட்டிகல்ஸ் குட்டி குட்டியாக இருக்கும். அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் லைட்டாக தண்ணி தெளித்து அதை ஃபுல்லாகவே வந்து க்ளீனாக நல்லா பெருக்கணும், சரிங்களா. 1-2 வாட்டி ஃபுல்லாகவே பெருக்கணும். பெருக்கி முடிச்சதுக்கப்புறம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கெமிக்கல், என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணுவோம், நிட்டோபாண்ட் எஸ்பிஆர் லேட்டெக்ஸ், அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபிக்ஸ் 301. இந்த ரெண்டு கெமிக்கல் மட்டுமே போதுங்க வாட்டர் ப்ரூஃபிங்க்கு, சரிங்களா. பர்மனன்ட் சொல்யூஷன் இதில் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வந்து இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெண்டுத்துலேயுமே ஒரு 100 ML எடுத்துங்க, 100 இல்லைனா 200 ML எடுத்துக்கிட்டு வெறும் கெமிக்கலை மட்டும் நீங்கள் வந்து அந்த தரமலை அப்ளை பண்ணணும். அந்த தரமலை அப்ளை பண்ணும்போது அதில் எந்த ஒரு சாயில் பார்ட்டிக்கலும் அதில் இருக்கக்கூடாது. சாயில் பார்ட்டிக்கல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ப்ரஷ் அடிக்கும் போது நம்மளுக்கு வந்து சரியாக ஒரு ஃபினிஷிங் கிடைக்காது. இது மாதிரி வந்து 2 கோட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து வாளுக்கு வந்து பிளாஸ்டிக் பண்ணுறோம் பார்த்திங்களா. வாளுக்கு எப்படி பிளாஸ்டிக் பண்ணுவோம், நம்ம வந்து நார்மலாக வந்து புல்லு வச்சு அது மாதிரி வந்து பிளாஸ்டிக் பண்ணுவோம். இதுலேயும் அதே மாதிரி தாங்க. எதனா ஒரு பாயிண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிங்க, அதாவது ஸ்லோப்பிங் பாயிண்ட். இப்போ மேலே வந்து டெரஸில் நம்ம வந்து ரெயின் வாட்டர் பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சிமெண்ட் மோட்டரை வந்து கொண்டுட்டு போவோம் அந்த பாயிண்ட்டுக்கு. அதே மாதிரி பாத்ரூம்லேயும் ஒரு பாயிண்ட் கொடுங்க, புது பாத்ரூமோ இல்லை பழைய பாத்ரூமோ அது மாதிரி ஒரு பாயிண்ட் கொடுங்க. நீங்கள் வந்து டைல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் லீக்கேஜ் ஆச்சு அப்படின்னா இந்த தரமலை வரும்போது அந்த தண்ணி வந்து வழிஞ்சி ஒரு பாயிண்ட்டில் வந்து கலெக்ட் ஆகும். அந்த பாயிண்ட் தான் ட்ரைன் பைப் வைக்கிற பாயிண்ட். அந்த பாயிண்ட்ல வந்து நீங்க ட்ரைன் பைப் வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து டைலை மீறி, அதாவது டைலோட கிரவுட் ஜாயிண்ட்டை மீறி தண்ணி வந்து உள்ள லீக்கேஜ் ஆச்சு அப்படின்னா அந்த ஃப்ளோர் வழியா அந்த ஸ்லோப் பாயிண்ட்டுக்கு வந்து அந்த ட்ரைன் பைப் வழியா வெளியே போயிடும். உங்களுக்கு வந்து கீழே ஓடுறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஓகேங்களா. இது வந்து அந்த ட்ரைன் பைப் வைக்கிறதுக்கான பொசிஷன். நீங்கள் வந்து இந்த பெயிண்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிச் மோட்டர் 1:3 இல்லை 1:4 எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு நார்மலாக வாலில் எப்படி பிளாஸ்டிக் பண்ணுறோமோ அதே மாதிரி அந்த பாத்ரூம் தரையிலையும் பிளாஸ்டிக் பண்ணணும். பாத்ரூம் தரையில் மட்டும் இல்லாமல் அதோட வாலில் ஒரு 1 ft இல்லைனா ஒரு 6 in ஹைட் ஏற்றி நீங்கள் சுற்றி வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பேண்ட் பண்ணணும். பேண்டிங் அதாவது நம்ம மேலே வந்து பேரபெட் வாலில் பேண்ட் பண்ணுறோம்ல, அதே மாதிரி இதில் ஒரு பட்டை மாதிரி கட்டணும் பாத்ரூமை சுற்றி, சரிங்களா. இது ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் அந்த பாயிண்டிங் ஸ்லோப்பிங் பாயிண்ட் கண்டிப்பாக வைக்கணும். அது பழசோ இல்லை புதுசோ நீங்கள் வந்து தனியாக, இப்போ நீங்கள் வைக்கவே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஒரு ட்ரைன் பைப் அதில் கொடுங்க. ட்ரைன் பைப் கொடுத்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து இன்கேஸ் எதனா நீங்கள் டைல் ஓட்டுறதுல எதனா ப்ராப்ளம் பண்ணிட்டீங்க அப்படின்னா தண்ணி கீழே வந்து செட்டில் ஆகும். கீழே வந்து செட்டில் ஆகும்போது அந்த ட்ரைன் பைப் வழியாக வந்து அது வந்து வெளியே போயிடும், ஓகேங்களா. அந்த ட்ரைன் பைப்பை கம்பல்சரி கொடுங்க. இப்போ நீங்கள் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் ஃப்ளோரிங்,
அதாவது வாட்டர் ப்ரூஃபிங் பிளாஸ்டிங், பிளாஸ்டிங் வந்து வாலில் பிளாஸ்டிங் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி கீழே வாட்டர் ப்ரூஃபிங் ஃப்ளோரிங்கில் பண்ணுவீங்க. அதே சிமெண்ட் மோட்டரில் நீங்கள் வந்து சேம் கெமிக்கல், நான் ரெண்டு கெமிக்கல் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ரெண்டு கெமிக்கலையும் வந்து ஆட் பண்ணி அதில் வந்து பிளாஸ்டிங் பண்ணி முடிச்சுருங்க. பிளாஸ்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், அதாவது பிளாஸ்டிங் வந்து இப்போ மார்னிங் பண்ணுறீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, ஈவினிங் டைமில் ஓரளவு செட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து சிமெண்ட் ஸ்லரி எடுத்துங்க, அதாவது சிமெண்ட்டு பால், சிமெண்ட் பால் எடுத்துக்கிட்டு அதில் வந்து கெமிக்கல் ஒரு 100 ml 100 ml ரெண்டு கெமிக்கலையும் ஆட் பண்ணி அந்த சிமெண்ட் தரைக்கு மேலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஒரு கோட்டு இல்லை, ரெண்டு கோட்டு வந்து நீங்கள் வந்து அதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ப்ளம்பிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ளம்பிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளம்பிங் ஒர்க்கில் வந்து நீங்கள் ஆல்ரெடி ப்ளம்பிங் லைன் கொடுத்துருப்பாங்க, அந்த லைனை உடைச்சி தான் நம்ம வந்து புது லைன் கொடுக்கணும். எக்ஸிட்டிங் பாத்ரூம், அதாவது லீக்கேஜ் ஆகுது அந்த பாத்ரூமை வந்து நான் சரி பண்ணுறேன் அப்படின்ற பாத்ரூமுக்கு வந்து இது பொருந்தும், சரிங்களா? ஏன்னா அந்த பழைய பைப்பு எல்லாத்தையுமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிடும். ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் புது பைப்புக்கான ஹோல்ஸை வந்து நம்ம வந்து கோர் கட்டர் மூலயமாவோ இல்லை உளி சுற்றி இல்லை பிரேக்கர் வச்சு அதை வந்து ஹோல்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். அந்த ஹோல்ஸை ரெடி பண்ணும்போது அந்த இடத்துல வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண இது வந்து டேமேஜ் ஆகும், அதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கவனிக்கணும், அதை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அந்த ஹோல்ஸை வந்து பேக் பண்ணும் போதும் நீங்கள் வந்து அதில் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கலை வந்து ஆட் பண்ணுங்கள், அதை மறக்காமல் பண்ணுங்கள். ஏன்னா வந்து கீழே நம்ம எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுவோம், ஆனால் இந்த ஹோல்ஸ் உடைச்சி அந்த பைப் லைன் தள்ளுறாங்க பார்த்தீங்களா, அந்த பிளம்பர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நார்மலாக சிமெண்ட் அடைச்சி விட்டுடுவாங்க. நம்ம அது தெரியாமல் அதுக்கு மேலே வந்து பிரிக் ஜல்லியை போட்டு டைலை ஓட்டிடுவோம். அப்போது அந்த இடத்துல லீக்கேஜ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அந்த இடத்த வந்து நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக வந்து பேக் பண்ணணும். இதில் வந்து நீங்கள் பி ட்ராப் வைக்கிறீங்களோ இல்லை வெஸ்டர்ன் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பைப் லைன் வந்து தள்ளி முடிச்சதுக்கப்புறம் இதில் ட்ரைன் பைப்பும் வைக்கணும், மறந்துடாதீங்க. புதுசாக யூஸ் பண்ணுறவங்க சரி, இல்லை பழைய பாத்ரூம் வந்து உடச்சி ரெனோவேஷன் பண்ணுறவங்க, லீக்கேஜ் வருது அதனால் வந்து ரெனோவேஷன் பண்ணுறோம் அப்படின்றவங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரைன் பைப் போவீங்க. இந்த பிளம்பிங் ஐட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, பி ட்ராப் இன்னொரு பாயிண்ட் மறந்துட்டேன், பி ட்ராப் வைக்கிறீங்க பார்த்தீங்களா, பி ட்ராப் வந்து கரெக்டாக லெவலாக வைங்க, சரிங்களா? இப்படி தூக்குனா மாதிரியும் இல்லை கரெக்டாக லெவல் இல்லை அப்படின்னா பேசன், அதாவது அந்த இந்தியன் கிளாஸோட பேசன் வந்து கரெக்டாக படியாது, அதனால் இதையும் வந்து கேர்ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் பேசன் வச்சு முடிச்சதுக்கப்புறம் பேசனை சுற்றி நல்லா வந்து பேக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பேசன் வச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பிரிக் ஜெல்லி போடுவோம். பிரிக் ஜெல்லி போடும் போது அந்த பேசனுக்கு உள்ளெல்லாம் போய் அந்த ஜெல்லி வந்து பேக் ஆகாது. அதனால் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து எம்சாண்டோ இல்லை வந்து கலவையில் மிக்ஸ் பண்ணி சிமெண்ட் மாட்டரோ வச்சு நல்லா வந்து பேக் பண்ணி முடிச்சிடணும். பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பிரிக் ஜெல்லியே போடணும், சரிங்களா? பிரிக் ஜெல்லி போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே வந்து டைல் லே பண்ணுவோம், சரிங்களா? அப்படி டைல் லே பண்ணும்போது நீங்கள் வந்து ஸ்பேசர் பிட்டு யூஸ் பண்ணுங்கள். எல்லாரும் ஸ்பேசர் பிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸ்பேசர் பிட்டு யூஸ் பண்ணாமல் யாரும் டைல் போடாதீங்க, ஓகேங்களா? அந்த ஸ்பேசர் பிட்டு யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்பேசர் பிட்டில் இருக்கிற ஜாயிண்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக வந்து கிரவுட் பவுடர் வாங்கி அந்த ஜாயிண்ட்டை வந்து ஃபில் பண்ணுவோம். இங்கே வந்து கிரவுட் பவுடர் வாங்காதீங்க. நான் ஒரு மெத்தட் சொல்கிறேன், அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ கிரவுட் ஜாயிண்ட்டுக்கு பதிலாக இந்த வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல் பார்த்தீங்களா, நிட்டோபாண்ட் SBR லேட்டெக்ஸ், அதுக்கப்புறம் வந்து டாக்டர் ஃபிக்ஸி 301, இந்த ரெண்டு கெமிக்கலை எடுத்துங்க, ப்ளஸ் ஒயிட் சிமெண்ட். இந்த மூணுத்தையும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து அந்த ஒயிட் சிமெண்ட்டில் வந்து இது மூணுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எப்படி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி பேக் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் சிமெண்ட் எடுத்துங்க. ஒயிட் சிமெண்ட் வந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு வந்து நீங்கள் வந்து முதல்ல எடுத்துக்கோங்க. உங்கள் டைல் கலர் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த கலர் பவுடர் எடுத்துங்க. நான் வந்து இங்கே வந்து என்னுடைய டைல் வந்து பிங்க் கலர் அப்படின்றதுனால நான் ரெட் ஆக்சைடு பவுடர் வந்து அந்த ஒயிட் சிமெண்ட்டோட மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு டாக்டர் ஃபிக்ஸிட் 301 கெமிக்கலை அதில் வந்து ஆட் பண்ணுறேன். வெறும் கெமிக்கல் மட்டும்தான் ஆட் பண்ணோம், அதில் வந்து வாட்டர் ஹீட்டர் எதுவுமே போடக்கூடாது. அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிட்டோபாண்ட் SBR லேட்டெக்ஸ் அந்த கெமிக்கலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் ரெண்டு கெமிக்கலுமே ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன், மிக்ஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த கெமிக்கலை வந்து நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த கிரவுட்டு ஸ்பேசர் பிட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பேசர் பிட்டு வச்சு அந்த வந்து கேஃப் இருக்குது பார்த்தீங்களா, 2 mm 3 mm கேஃப், அந்த கேஃபில் மட்டும்தான் நீங்கள் வந்து பேக் பண்ணணும். அதை தவிர மற்ற இடத்துலலாம் நீங்கள் வந்து பேக் பண்ணிங்க அப்படின்னா அதோடய கரை வந்து கொஞ்சம் நாளடைவில் ஆகும் போடுறதுக்கு, ஏன்னா அது வந்து கரகரையாக இருக்கும் அந்த கெமிக்கல் நம்ம யூஸ் பண்ணுறதுனால. எனக்கு இந்த கெமிக்கல் வேணாம் அப்படின்றவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி நாங்கள் வந்து அப்ளை பண்ணுறோம். இப்போ அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ணிட்டு உடனே நீங்கள் வந்து அந்த டைலை வந்து க்ளீன் பண்ணிடணும். அப்படி க்ளீன் பண்ணலை அப்படின்னா
இது வந்து அந்த கெமிக்கல் வந்து நல்லா கம் பேஸ்ட் மாதிரி வந்து அந்த டைலில் வந்து பிடிச்சிக்கும். ஏன்னா இது வந்து செராமிக் டைல்ன்றதுனால நீங்கள் வந்து கரெக்டாக அந்த க்ரௌட்டில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மொத்தமாக நீங்கள் அப்ளை பண்ணால் நல்லா துடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது நாளடைவில் அந்த கெமிக்கலோட இது கரை வந்து போயிடும் அப்படின்றவங்க இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணலாம். இதில் வந்து இது ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன், இதில் கண்டிப்பாக லீக்கேஜ் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால நாங்கள் வந்து இந்த கெமிக்கலை வந்து யூஸ் பண்ணி இதில் வந்து பர்மனண்ட்டாக இந்த லீக்கேஜை வந்து நாங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணுறோம். அப்ளை பண்ணிவிட்டு உடனே இதை வந்து நீங்கள் வந்து தொடச்சிருங்க, இல்லைனா கரகரையாக ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.